நோக்கம் வந்து வரியை உயர்த்துறதுக்கும் திமுக அரசு இதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை சம்பந்தத்தை நிறைவேற்ற முடியாததுக்கும் தான் காரணம் அப்படின்னு நீங்க ஒண்ணு நீங்க படிக்கணும் இல்ல கேட்கணும். நான் தெளிவா அறிக்கையில எழுதியிருக்கேன். இது வந்து எந்த வாக்குறுதியும் பின்வாங்கிறதுக்காக இல்லை. அதுக்கு மேல் என்ன சொன்னீங்க? இன்னொரு கருத்து, வரிகளை உயர்த்துவதற்கு வரி. நான் என்ன சொல்லியிருக்கேன், பொதுவாக வரி உயர்த்தி ஏ ஆகணும். யார்கிட்டயோ எங்கேயோ பணம் வரலன்னா அதுக்காக தானே திவாலா இருக்கு அரசாங்கம். ஆனால் அதற்காக இன்னைக்கு என்ன ஏற்ற போறேன் நாளைக்கு ஏற்ற போறேன்னு யாராவது கனவு காணா அது அவங்களுடைய கனவு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுவாகவே வந்து இப்போ இந்த கடன் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு. இந்த சொத்துக்கள் இருக்கிறதுனால தான் வந்து கடன்களே வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு வந்து உயர்ந்திருக்குன்றமையான ஒரு விமர்சனங்கள் இப்போ நான் எதிர்கட்சி தரப்புலேருந்து கூறுறேன். புரியல அந்த விமர்சனத்தை. அதாவது தமிழ்நாட்டோட சொத்து மதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. சொத்து மதிப்புகள்லாம் அந்த வளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ கடன்கள் வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அந்த இடத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அப்படியும் ஒரு கோணத்தில் வந்து மாப்பா பாண்டியராஜன் சொல்லியிருக்காங்க. இங்கே பல முறை நான் சொல்லியிருக்கேன், மாஃபா பாண்டியராஜனுக்கு பொருளாதாரமும் தெரியாது. அனாவசியமாக வாய்க்கு வந்தவனா உளர்ற நபர் இதே நபர். நான் மாஃபா பாண்டியராஜனுடைய வரலாறு நான் சொல்கிறேன். மாஃபா பாண்டியராஜன் 2016 கன்னி பேச்சும் போது சட்டமன்றத்தில் ஏற்கனவே காலையில் அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க. எந்திரிச்சு சொல்கிறாரு, உறுப்பினர் ஏவாவேலு கேட்ட கேள்வி பொறுப்பற்ற கேள்வி. என்ன கேட்டாரு? 7வது ஊதிய குழுக்காக நிதி ஒதுக்கிட்டீங்களா? அப்ப நிதி அமைச்சர் ஓபிஎஸ் எந்திரி சொல்றாரு, 7வது ஊதிய குழுவுக்கு இன்னும் டெல்லியிலேருந்தே அந்த விதிமுறை வரல. அதற்கப்புறம் நாங்கள் ஒரு பரிந்துரை குழு வைக்கணும், அதுக்கப்புறம் தகவல் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒதுக்க முடியும். இது பொறுப்பற்ற கேள்வின்னு சொல்றாரு ஏவாவேலு கேள்விக்கு பதில். 2 மணி நேரம் கழிச்சு இந்த மேதை மாஃபா பாண்டியராஜன் வந்து சொல்றாரு, பற்றாக்குறைக்கு காரணம் 7வது நிதிக்குழுவுக்கு ஊதியத்தை உயர்த்தி வச்சிருக்கோன்னு. இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையா? அறிவு இல்லாத நபருக்கு அவர் வாய்க்கு வந்தது பேசுவாரு. என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு உண்மை. அது இந்த ஆளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது 100 ஆண்டுக்கு முன்னாலே நீதி கட்சி வந்ததுனாலும் எல்லாத்துக்கும் கல்வி கொண்டாந்து சமூக நீதி அடிப்படையில் எல்லாருடைய ஏற்றத்தாழ்வை குறைத்ததுனாலும் வளர்ந்த மாநிலமாக இருக்கு. அந்த வளர்ச்சிக்கும் மாஃபா பாண்டியராஜனுக்கும் அதாவது டோக்கியோவில் இருக்கிற ஒலிம்பிக்ஸுக்கும் ஏதாவது ஒரு பொட்டிக்கடையில் இருக்க பேட்டிலுக்கும் இருக்கிற சம்பந்தமே கிடையாது. மாஃபா பாண்டியராஜன் வளரனானா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாம அதற்காக தான் இந்த முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான். நான் திருப்பி சொல்றேன், ஒரே கேள்வி 4 தடவை கேட்டீங்கன்னா திருப்பி சொல்றேன். அரசாங்கத்தோடைய நோக்கம் இது, நல்லா புரிஞ்சுங்க. அரசாங்கத்தின் நோக்கம் வெளிப்படை தன்மையாக இருக்கிற சூழ்நிலையை மக்களிடம் சொல்ல வேண்டும். அப்பனா முதல்ல உங்களுக்கு புரிய வேண்டும், நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னும் நிறைய எனக்கே புரியல எப்படிதான் சிலது நடந்திருக்குன்னு. 110 விதியில் அம்மையார் எத்தனையோ அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் எத்தனையோ அறிவிச்சார். அந்த 300-400 அறிவிப்புல எதெல்லாம் நடந்திருக்கு நடக்கல எனக்கு தெரியல. அமைச்சர்கள் எத்தையும் அறிவிச்சாங்க. ஏன் 30-40% வேற்றுமை வந்துச்சு? கணக்குக்கும் ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் பணம் காணாமல் போனது எங்கே, இதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. அப்போது ஒரு தவறான சூழ்நிலையை திருத்தணும் என்றால் 4 படி எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 1, முதல்ல தகவல் பூரா திரட்டி நீங்களே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள், கரெக்டா? 1. 2வது, மக்களிடம் சென்று அதை சொல்லி பொது ஒரு சோஷியல் சிவில் டிஸ்கோர்ஸ் நடக்கட்டும். 4 நாளாக இதை பற்றி நிறைய விவாதம் நடந்துட்டுருக்கா இல்லையா? ஆளாளுக்கு ஒரு கருத்து பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? நடக்கட்டும். நடக்கிறதுல நாங்கள் கேட்டுட்ருக்கோம், என்ன மக்கள் நினைக்கிறாங்க, என்ன அர்த்தம் எது, அதுலேருந்து கொஞ்சம் புரியும். அதற்கப்புறம் நிபுணர்களிடம் இந்த பிரச்சனையை வைத்து மக்களுடைய கேட்ட கருத்தை சேர்த்து வச்சு எப்படி திருத்தலாம் என்று உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுவோம். அதுதான் ஜனநாயக மரபு, அதுதான் வெளிப்படைத்தன்மை, அதுதான் முதலமைச்சருடைய டிரான்ஸ்பேரண்ட் கவர்னன்ஸ். இதுக்காக நாங்கள் பண்றோமே தவிர
அரை குறையா இன்னும் நாளைக்கு தானே பட்ஜெட் வருது. அதுக்குள்ள இன்னைக்கு இது ஹேஷியமா இருக்கு, அது நோக்கமா இருக்கு, அது கனவா இருக்குன்னா எப்படி பதில் சொல்லுவேன்? தயவுசெய்து நாளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதிக அளவிலான மக்கள் திட்டங்களை செய்ததுனால கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. அவரே முன்னாள் முதலமைச்சரே சொல்றாரு, வெளிப்படையா குற்றவாளி கோர்ட்ல ஆஜராகி ஆமாங்க நான் செஞ்சிட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு ரூபா கடன் வாங்கினா 50 பைசா முதலீடு செய்யணும்னு பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் படி வருவாய் கணக்கில் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது. வருவாய் செலவுக்கு கடனே வாங்கக்கூடாது. தலைவர் கலைஞர் ஆட்சியில் 5 வருஷம் வாங்கின கடன் 100% மூலதனத்துக்கு செலவு பண்ணப்பட்டு அதற்கு பிறகு பாக்கி உபரி இருந்ததை அதுவும் மூலதனத்துக்கு செலவு பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம்? அம்மா ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதாவோட திட்டம் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? அதுக்காது என்ன திட்டம் அறிவிச்சாங்க? தொலைநோக்கு, தொலைநோக்கு. மகா பாண்டியராஜனுக்கு 4 வாரத்துக்கு ஒரு தடவை வருமே, என்ன பேர்? தொலைநோக்கு பார்வை திட்டம் 2023. யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதை வச்சு தான் தேர்தல் நடந்தாங்க 3 தேர்தல். அப்புறம் போன தேர்தலுக்கு வந்து மறந்துட்டாங்கல்ல. தொலைநோக்கு பார்வை திட்டம் 2023 அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, 3% கடன் முது மூலதனத்துக்கு மட்டும்தான் வாங்கணும், ஆனால் நான் 6% மூலதனம் செய்ய விரும்புகிறேன் வளர்ச்சியை அதிகரிக்க. அப்போ 1.5% வருவாய் கணக்கில் உபரி வைத்து 1.5% ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வெஹிக்கிளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் உருவாக்கி 1.5+3+1.5 செய்வேன் நாங்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை 5 வருஷம் 6 வருஷம் நடத்தி அதில் ஊழல் மிக்க இருக்கு. அது இன்னும் நான் பேசியிருக்கேன். அதில் இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாமல் அந்த 1.5 ஆவியாக போயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இந்த 3 முழுமையாக வாங்கினாங்க. 1.5 உபரி என்னாச்சு வருவாய் கணக்கில்? முன்னாள் முதலமைச்சரே சொல்றாரு 1.5 பற்றாக்குறையாயிருச்சு. அப்போ அம்மையார் சொன்னாங்க 3+1.5+1.5. இவங்க என்ன பண்ணாங்க, 3+0-1.5 உற்பத்தியின் -1.5% வருவாய் பற்றாக்குறையை வச்சுட்டு 1.5% இவங்க முதலீடு செஞ்சாங்க. இது எப்படி பொறுப்புள்ள மேலாண்மை? இது என்ன வளர்ச்சி மக்களுக்கு? மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, குஜராத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, கர்நாடகாவில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, தலைவர் கலைஞர் ஆட்சியில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அப்போ அவங்களுக்கு எல்லாம் இல்லாத திறமை இந்த நபர்களுக்கு வந்துச்சா? இவங்க வழிதான் ஒரே வழியா? என்னங்க கேட்குறீங்க கேள்வி?